வெற்றிக்கணையை படிக்க காத்து கொண்டிருக்கும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமநாதன் தமிழாசிரியர், பாரதிதாசனார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, அரக்கோணம். அன்பு சாதனை செல்வங்களே, இந்த காணொளியில் வகுப்பு 10 இயல் 4 அமைந்துள்ள செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு உரைநடை பகுதியை தான் பார்க்க போகின்றோம். சென்ற காணொளியில் பார்த்த செயற்கை நுண்ணறிவுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், ஒளிபட கருவியில் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவானது ஒளிபட கருவியில் எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம். அதாவது, தற்போது வெளிவரக்கூடிய சில உயர்வகை திறன்பேசி, அதாவது ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லுவோம், ஒளிபட கருவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. தற்போது வெளிவரக்கூடிய திறன்பேசியில், அதாவது ஸ்மார்ட் போனில் பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவானது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவானது தற்போது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய திறன்பேசியில் காணப்படுகிறது. அதாவது, கடவுச்சொல்லும் கைரேகையும் திறன்பேசியை திறப்பது பழமையானது. கடவுச்சொல் பாஸ்வேர்ட் போட்டோம், அடுத்து கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட், இதை வைத்து ஒருவருடைய திறன்பேசியை திறப்பது பழமையானது. ஆனால் இப்பொழுது உரிமையாளனுடைய முகத்தை அடையாளம் காட்டுவதைப் போல தற்போது இந்த நவீன காலத்தில் செயற்கை நுண்ணறிவானது வளர்ந்து வருகிறது. அதாவது, உரிமையாளருடைய முகம் நம்முடைய திறன்பேசி, அதாவது ஸ்மார்ட் போன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திறன்பேசியை ஓப்பன் செய்வதற்கு முன்னாடி, அதாவது ஆங்கிலத்தில் ஓப்பன் என்று சொல்வது போல திறப்பதற்கு முன்னாடி, அந்த உரிமையாளர் தன்னுடைய முகத்தை காண்பித்தால் மட்டும்தான் அந்த திறன்பேசி இருக்கக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் நாம் கையாள முடியும். அப்படிப்பட்ட வகையில் இன்று செயற்கை நுண்ணறிவானது வளர்ந்து விட்டது. அப்போ உரிமையாளனுடைய முகத்தை அடையாளம் கொண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம். இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு, படம் எடுக்கக்கூடிய காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறதாம். குறிப்பாக திறன்பேசியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இந்த செயற்கை நுண்ணறிவானது பயன்படுகிறது. இதில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, ஒருவருடைய முகத்தை அடையாளம் கொண்டு திறப்பதற்கு இன்றைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது முக்கியமான பகுதி இதில். அடுத்து பழமையானது என்ன அப்படின்னா, திறன்பேசியை திறப்பதற்கு கடவுச்சொல்லும் கைரேகையும் பழமையானது அப்படிங்கிறது இதில் முக்கியமான பகுதி. அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒளிபட கருவியில் செயற்கை நுண்ணறிவுடைய பயன்பாடுகள் மற்றும் பங்களிப்புகள் பற்றி சொல்கிறார்கள். அடுத்து வாடிக்கையாளர் சேவை. இந்தியாவினுடைய பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா அப்படிங்கிற அந்த உரையாடும் மென்பொருளை உருவாக்கி உள்ளது. இது ஒரு மதிப்பல்ல கேட்பாங்க, அல்லது குறுவனாக்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இலா பற்றி எழுதுக அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு மதிப்பல்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி எந்த உரையாடும் மென்பொருளை உருவாக்குகிறது அப்படின்னா இலா அப்படின்னும் உரையாடும் மென்பொருளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதணும். இது என்ன பண்ண அப்படின்னா, ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் அது உரையாடுமா, ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் உரையாடி என்ன பண்ண அப்படின்னா, வங்கிக்கு வரும் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணையம் மூலம், இன்டர்நெட் மூலம் அளிக்கிறதாம். எது அப்படின்னா, இந்த வாடிக்கையாளர் சேவை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இலா அப்படிங்கிற இந்த உரையாட மென்பொருளானது ஒரு வினாடிக்கு
10,000 வாடிக்கையாளருடன் அது என்ன பண்ணும் உரையாடும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் இணைய சேவைகளை எதன் மூலம் அளிக்கிறது அப்படின்னா, எதன் மூலம் அளிக்கிறது அப்படின்னா, இணைய மூலம் அளிக்கின்றது. எது அப்படின்னா அந்த இலா அப்படிங்கிற உரையாடு மென்பொருள் உருவாக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிற பகுதியில் சொல்லக்கூடிய கருத்து. அப்ப இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்குகிறது. என்னது அப்படின்னா, ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல, இப்ப எல்லா வங்கிகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாடிக்கையாளர் சேவையை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் அது உரையாடும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணைய மூலம் அளிக்கிறது. அடுத்து பெப்பர், ஜப்பானில் இருக்கக்கூடிய சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். இயந்திர மனிதன் தான் பெப்பர். ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சாப்ட் வங்கி உருவாக்கிய ஒரு இயந்திர மனிதன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, உலக அளவிலே இது விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ. உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ எது அப்படின்னா, இந்த பெப்பர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரோபோ தான் உலக அளவில் இன்னைக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ. மூன்று வகைகளில் இந்த ரோபோக்கள் கிடைக்கின்றது. என்ன அப்படின்னா, வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதனுடைய அந்த முக பாவனைகளை எளிதாகவும் அவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுமாம். எது அப்படின்னா, இந்த பெப்பர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரோபோக்கள் மனிதனுடைய முக பாவனைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுகின்றது. விடுதிகளிலும் பயன்படுகிறது, வீடுகளிலும் பயன்படுகிறது, மற்ற எல்லா இடங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெப்பர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இயந்திர மனிதனானது பயன்படுகிறது அப்படிங்கிற கருத்து. இது முக்கியமான பகுதிப்பா. கண்டிப்பா குருவினாலையும் கேட்கலாம், சிறுவினாலையும் கேட்கலாம், பெப்பர் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம். ஒரு மதிப்பில் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனித முகபாவனிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுகின்றன. மனிதனுடைய முகபாவனிலிருந்து வருகின்ற உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுகின்றன. அடுத்து எதிர்காலத்தில், இனி வரக்கூடிய காலத்தில் செயற்கை நுண்ணுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும், நமக்கு எப்படியெல்லாம் பயன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விடுதிகளில் பயன்படும். அடுத்து வங்கிகளில் பயன்படும். எங்க பயன்படும் அப்படின்னா, வங்கிகளில் பயன்படும், அலுவலகங்களில் பயன்படும். தண்ணீர் கொண்டு செல்லும். போக்குவரத்தை சரி செய்து மனிதனுடைய ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தை குறைக்கும். மனிதனால் செய்ய முடியாதையும் இந்த செயற்கை நுண்ணறிவானது செய்யும். ஏன், எதிர்காலத்தில் வேலைக்கு செல்வதற்காக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ரோபோக்களிடம் ஒப்படைத்து விட்டுதான் இனிமேல் செல்லப் போகிறார்கள். வயதானோர் கூட உற்ற நண்பனாய் திகழ்ந்து வயதானவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு பங்களிப்பை அளிக்கக்கூடியதாய் இந்த செயற்கை நுண்ணறிவானது திகழும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கப் போகிறது. அப்ப எதிர்காலத்தில் இந்த செயற்கை நுண்ணுடைய வெளிப்பாடுகள் பயன்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, விடுதிகளில் பயன்படும், வங்கிகளில் பயன்படும், அலுவலகங்களில் பயன்படும், தண்ணீர் கொண்டு செல்லும், போக்குவரத்தை சரி செய்யும், மனிதனால் செய்ய முடியாத அனைத்தையுமே இந்த செயற்கை நுண்ணறிவானது செய்யும் என்பது உண்மையாகும். ஆம் செல்வங்களே, இந்த செயற்கை நுண்ணறிவு பாடத்தின் வாயிலாக செயற்கை நுண்ணறிவானது எப்படி
திறன்பேசியில் அன்று எப்படி செயல்பட்டது, இன்று எப்படி செயல்படுகிறது என்பதையும், வாடிக்கையாளர் சேவைகளில் எப்படி பயன்படுகிறது என்பதனையும், எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் செயல்படும் என்பதையும் ஜப்பான் உருவாக்கிய சாப்ட் வங்கி அந்த இயந்திர மனிதன் பெப்பர் என்பதை பற்றியும் நாம் இந்த காணொளி காட்சியில் பார்த்தோம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். வாழ்க்கை என்பது ஒருமுறை வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம்.